ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா டெக் அஃபிஷியல். நான் உங்கள் ராஜா. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் தெரியுது மாதிரி எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணுறது பற்றி தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுக்கு தேவையான அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கெயின் மாஸ்டர். கெயின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு 16:9 ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட்ஸ் வந்து செட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து எடிட் பண்ணுமோ அத்தனை செகண்ட்ஸுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த இமேஜ் வந்து. பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வேணால் டிஸ்கிரிப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த நேமில் வந்து டைப் பண்ணுமோ அந்த நேமில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து ஃபுல்லாக வந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஷேடோ ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு லைட்டாக வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு அவுட்லைன் ஒரு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு அந்த கலரை கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலரை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D டெக்ஸ்டில் வந்து ஷேப் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஃபான்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா, ஆல்ரெடி நான் வந்து கெயின் மாஸ்டர் 4.13.7 வந்து வெர்ஷன் போட்டிருக்கோம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1500 ஃபாண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்பேன். பிக்சல் ஆப் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1500 ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடுங்க. டெக்ஸ்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமன் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இதை வந்து பெருசாக வச்சுட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்க்ரோல் பண்ண வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி லாஸ்ட்டில் வந்து கொண்டு வந்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணி உங்களுக்கு வந்து சைஸ் வேணுமா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக. ஸோ வச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த நேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு அந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதை ரைஷோ வந்து ஃபுல்லாக வந்து குறைச்சிக்கிட்டால் லைட்டாக வந்து உங்களுக்கு 3D டெக்ஸ்ட் ஷேஃபில் வந்து அந்த ஒயிட் கலர் மட்டும் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு வந்து 3D டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து லைட்டாக ஜூம் பண்ணி கீழே வந்து அலைன் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அந்த ஏஆர் கிளியர் ஃபாண்ட் அதை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க, இந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக ரைஸை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வச்சு சின்னதாக நான் கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த விஜய் அப்படிங்கிற ஃபாண்ட்டை வந்து நான் வந்து லைட்டாக வந்து ஜூம் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து PNG ஃபார்மெட்டில் வந்து அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சமன் அப்படிங்கிற நேமுக்கு நேராக வந்து சைடில் வந்து நான் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல் ரைஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு PNG இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான். இந்த இமேஜை வந்து சின்னதாக வச்சுக்கு சுருக்கி வச்சுட்டு மேலே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்க்குறது வந்து உங்களுக்கு லுக்காக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து சூப்பராக நீங்களும் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா 3D PNG ஃபார்மெட்டில் உங்களுக்கு கிடைக்கும்.
டிஸ்கிரிப்ஷனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, இதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயரை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து அந்த நேம் விஜய் அப்படின்ட்டுக்குலேயே அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக வந்து ஆட் ஆகிற மாதிரி நான் வந்து கிராப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த நேம் வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த லேயர் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக அப்படியே ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணி த்ரீ டாட் மேலே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்டாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் ப்ராஜெக்ட் வந்து இதை வந்து மேலே இருக்கிற லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியா குளோப் பண்ணுங்க. மீடியா குளோப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து கெயின் மாஸில் வந்து சொல்லியிருப்பேன். கெயின் மாஸ் நியூ வெர்ஷன் வந்து செட்டிங்ஸில் இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோஸ் வந்து. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல்லாக வச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் டு ப்ளே அகெட் அப்படின்னு இருக்கும், இது வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லாது, இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரிம் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ சாங் வந்து ஆட் பண்ணுறது தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சாங்கை பிடிச்சிருக்கோ அந்த சாங்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ளஸ் ஐக்கன் மேற்கில் அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சாங் வந்து இங்கே வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரிம் டு ரைட் ப்ளே கேட்ட இது வந்து கொடுத்தீங்கன்னா ட்ரிம் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ரிசோல்ட்ஸ் இது வந்து இருக்கும், இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.